செப்டம்பர் 10ஆம் தேதி பொது பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும். நவம்பர் 13ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக நடைபெறும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மழைக்காலங்களில் தண்ணீரில் மிதக்கும் கடலூரில் தற்போது தண்ணீர் பஞ்சம். முறையான நீர் மேலாண்மை இல்லாததால் பணம் கொடுத்து தண்ணீரை வாங்கும் அவல நிலையில் மக்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழைநீர் தேங்கியதில் 500 ஏக்கர் நெற்பயிர் சேதம். இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மரங்கள் வளர்ந்து காடு போல் காட்சியளிக்கும் கன்னியாகுமரி நெய்யாறு இடதுகரை கால்வாய். பல ஆண்டுகளாக நீர் வராததால் நிலவும் அவலம். ராமேஸ்வரத்தில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பிடிக்க பயன்படுத்திய விசைப்படகுகள் பறிமுதல். விதி மீறலில் ஈடுபட்டதை தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா விற்பனை செய்வோர் குறித்து புகார் அளிக்க அலைபேசி எண்கள் வெளியீடு. தகவல் தெரிவிப்போரின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் என தென்மண்டல காவல்துறை IG உறுதி. கிருஷ்ணகிரியில் அடுத்தடுத்து 2 நபர்களுக்கு ஏற்பட்ட பன்றி காய்ச்சலால் மக்கள் அச்சம். தடுப்பு நடவடிக்கைகளில் சுகாதாரத்துறையினர் தீவிரம். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தள்ளுவண்டி கடைகள் நடத்த முன்னுரிமை. நகர விற்பனை குழுவின் விதிமுறைகளுக்கு இணங்க அனுமதி வழங்க அரசாணை வெளியீடு. ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தேங்கி கிடக்கும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம். துர்நாற்றம் வீசுவதால் விரைந்து குப்பைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் பழனி வனப்பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகள். அருகில் சென்று புகைப்படம் எடுக்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரியில் சூறை காற்றில் அடித்துச் செல்லப்பட்ட அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை. அங்கன்வாடி மைய கட்டடத்தை விரைந்து சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடியில் கலப்பட டீசல் விற்பனை செய்த 6 பேர் கைது. 40,000 லிட்டர் டீசல் கனரக வாகனங்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையில் வெடிப்புகளை சரி செய்ய கடுக்காய் சுண்ணாம்பு கலவை பூசும் பணி தொடக்கம். நவம்பர் மாதத்திற்குள் பணிகள் நிறைவடையும் என தகவல். திருவாரூர் பூவனூர் சதுரங்க வல்லவநாதர் கோவிலில் நடைபெற்ற மண்டல அளவிலான சதுரங்க போட்டிகள். 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 250-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. பதினான்கு வருடங்களுக்கு பிறகு உலக வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா. தமிழகத்திலிருந்து பங்கேற்கும் இளம் வீரருக்கு குவியும் பாராட்டு.